அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். அடியாருக்கு உணவளிப்பதை தொண்டாக செய்து வந்த நாயன்மார் யார்? அடியார் உருவில் வந்த சிவபெருமானின் திருவிளையாடலை அறிவீர்களா? உணவை உண்டு தன் தொண்டருக்கு திருக்காட்சி அளித்த அற்புதம். ஆயிரத்தில் ஒருவராக வந்து ஆண்டவன் அருள் செய்த ஊர் எது? இப்படியான அதிசயக்க வைக்கும் கேள்விகளுக்கு அனுபவபூர்வமான பதில்களை தரப்போகிறது அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். கற்பனைக்கு எட்டாத அண்டங்கள் யாவும் கடந்த பிரம்மாண்டமே. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூரில் அமைந்துள்ள தலம் ஸ்ரீ வால் நெடுங்கண்ணி அம்பாள் உடனுறை தாந்தோன்றீஸ்வரர் சுவாமி திருக்கோயில். தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் இத்தலம் 46வது சிவத்தலம். 63 நாயன்மார்களில் ஒருவர் சிறப்புலி நாயனார். சமயக்குறவர்கள் நால்வரில் ஒருவரான சுந்தரர் சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன் என்று பாடியுள்ளார். கற்பனைக்கு எட்டாத அண்டங்கள் யாவும் கடந்த பிரம்மாண்டமே. அறிவு அறியாத புலன்கள் உணராத உருவமில்லாத அருவமே. உயிர்கள் உயிந்திட உறவு கொண்டிட இறங்கியே வந்த உருவமே. உயிர்கள் உயிந்திட உறவு. நாள்தோறும் தவறாது நமசிவாயா என்னும் திருவைந்தெழுத்தை ஓதியும் தம்முடைய குல வழக்கப்படி வேள்விகள் செய்து அதனுடைய பயனை சிவனார்க்கே அர்ப்பணமும் செய்தார். எல்லை இல்லாத கருணை வடிவமே, இணையில்லாத அன்பு சிவமே. ஹர 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 சிவ 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 ஹர ஹர சிவ சிவ ஹரனே. ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ சிவனே. சிவனடியார்களுக்கு தினமும் உணவளிக்கும் தொண்டாற்றி வந்தவர் ஒரு நாள் 1000 பேருக்கு உணவளிக்க ஏற்பாடு செய்திருந்தாராம். 1000 பேருக்கு ஒருவர் குறைவாக 999 பேர் மட்டுமே வந்திருந்ததால் கலக்கமுற்றிருந்தாலும் மன உறுதியோடு இருந்தார். இந்நிலையில் தன் பக்தனின் பெருமையை உலகறிய செய்ய விரும்பும் ஈசன் 1000 ஒருவராக வந்து உணவருந்தி சிறப்புலி நாயனாருக்கு காட்சியளித்தாராம். இதனை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் மயிலாடுதுறை தாந்தோன்றீஸ்வரர் கோயிலில் சிறப்புலி நாயனார் அவதரித்த கார்த்திகை மாத பூராட நட்சத்திரத்தில் குருபூஜை நடைபெற்று வருகிறது. இதில் உற்சவமூர்த்தியான 1000 ஒருவர் சிறப்புலி நாயனார் வீதி உலா செல்லும் காட்சியும் தொடர்ந்து அன்னம் வைத்து படையல் இட்டு மகா தீபாராதனையும் நடைபெறுகிறது. மேலும் இவ்விழாவில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி இன்றளவும் நடைமுறையில் உள்ளது. 63 நாயன்மார்களில் ஒருவரான சிறப்புலி நாயனாருக்கு சிவபெருமான் நடத்தி காட்டிய திருவிளையாடலையும் தூய அன்புடன் அன்னதானம் செய்தால் அதை ஆண்டவன் ஏற்பான் என்பதை இந்த நிகழ்வின் மூலம் நாம் உணரலாம். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் மீண்டும் மீண்டும்.